வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு ரொம்ப நாள் அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஹோல்ட பார்க்க போறோம். ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து கொஞ்சம் ஜுவல்ரிஸ், ஹேர் அக்சசரிஸ் அந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டப்ஸ் எல்லாம் அனுப்பியிருந்தாங்க. அதோட குட்டி ஹோல் தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். அவங்களோட குவாலிட்டி எப்படி இருக்கு, ப்ரைசஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றதுதான். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஹோல் வீடியோஸ் எல்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படி இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், நீங்க இப்போ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ரியா எலகண்ட் வே இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோர் தான் நம்மளுக்கு இன்னைக்கு ப்ராடக்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் ஸ்க்ரீன்லேயோ அண்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையோ கொடுத்துருக்கேன். மறக்காமல் அவங்கள போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. இவங்களோட பேஜில் ப்ரைஸஸ் ரொம்ப 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 அஃபோர்டபுளாக இருக்கு, கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க. இவங்க கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு, லைக் ஹேர் அக்சசரிஸ், ஸ்க்ரன்ஷீஸ், அது மட்டும் இல்லாமல் ஜுவல்ரிஸும் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டெஃபாக காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் ஸ்க்ரன்ஷியில் இந்த மாதிரி அனுப்பியிருந்தாங்க, கீழே தொங்குற மாதிரி. இதை வந்து நம்ம பூனி டெயில் போடும்போது இல்லைனா ஹாஃப் பூனி டெயில் போடுவோம் இல்லையா, அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஐட்டம். இதோட எலாஸ்டிக் வந்து கொஞ்சம் குட்டி ஸ்க்ரன்ச்சி மாதிரி இருக்கனால உங்களுக்கு ஃபைன் ஹேரா இருக்கு, ரொம்ப தின்னான ஹேரா இருக்கு அப்படின்னா கூட நீங்க இதை வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து இந்த பிளாக் கலர் சாட்டன் ஸ்க்ரன்ச்சி வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஸ்க்ரன்ச்சி பைத்தியம் இல்லையா, ஸோ அதனால இது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இவங்க கிட்ட ஸ்க்ரன்ச்சிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்ல இருக்கு. அடுத்து வந்து பன் போடுவாங்க இல்லையா, அந்த பின் அனுப்பியிருந்தாங்க. இதை நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். இந்த இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பல வருஷம் முன்னாடி யூஸ் பண்ணது இது. இதை தான் இந்த மாதிரி கீழே கியூட்டா மீட்ஸ் தொங்குற மாதிரி வச்சிருக்காங்க. சோ தட் நீங்க வந்து பன் போட்டு இப்படி ஸ்டிக் தொங்கும் போது கீழே இப்படி தொங்கும். முதல்ல நான் ஆக்சுவலி பென்சில் தான் யூஸ் பண்ணுவேன் இதுக்கு. அடுத்து வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம், இந்த மாதிரி குட்டியான ஹேர் கிளிப். இது ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன்ஸ் இருக்குது, அதுவும் போ டிசைனில் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கே ஹேர் இருக்கு இல்லையா, இங்கே ஃப்ரண்டில் லைட்டாக லிஃப்ட் பண்ணி இங்கே வந்து இந்த மாதிரி குத்துவேன். நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஒரு சில இதில் வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கிளிப்லாம் பிடிக்கும். ஒன்று நீங்கள் இந்த மாதிரி பேங்ஸ் எடுத்து கிளிப் குத்திக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த சைடில் நான் இப்போ குத்திருக்கேன்ல இதே மாதிரி கொஞ்சோண்டு ஹேர் எடுத்தோம் குத்திக்கலாம், ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்கும். அடுத்து வந்து இந்த ஹேர் கிளிப் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க, ஸ்டார் இருக்கிற மாதிரி, இதுதான் அது. அடுத்தது வந்து கிட்ஸுக்கு ஹேர் அக்சசரிஸ் மாதிரி ரெண்டு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து இந்த ஹேர் கிளிப், இதை நம்மளும் யூஸ் பண்ணலாம், கிட்ஸுக்குன்னு இல்லை, இந்த மாதிரி நல்லா இருக்கும். நான் இந்த டிக்டாக் கிளிப்லாம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா இந்த மாதிரி தான் முடிய மாட்டோம். அப்படி இல்லைன்னா நம்ம இப்படி கிளிப் பண்ணுவோம் இல்லையா, அந்த டென்ட் மாதிரி வரும், அதுக்காக நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். அடுத்தது இந்த மாதிரி குட்டியாக ஹேர் பேண்ட் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து குட்டி குழந்தைங்களுக்கு வந்து அந்த குடுமியெல்லாம் போடுறதுக்கு செட் ஆகும். அப்படி இல்லை உங்களுக்கு ஹேர் ரொம்ப தின்னாக இருக்குது, பின்னல் போட்டுட்டு பேண்ட் போடுறதுக்கும் சரியாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய பேண்ட் வந்து நீங்கள் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி சுற்றி நீங்கள் வந்து கீழே பின்னல் போட்டு போடும்போது இந்த பேண்டே ரொம்ப திக்காக தெரியும். உங்களுக்கு தின்னாக ஹேர் இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு மாதிரி ஆடாக தெரியும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பேண்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர் வந்து தின்னாக இருந்தாலும் திக்காக இருக்கிற மாதிரி தெரியும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஹேர் கிளிப் செட் ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. ஒன்றொன்றும் ஒரு ஒரு டிசைன் ஒரு ஒரு கிளிப் மாடலில் இருக்குது. லைக் இது வந்து இந்த மாதிரி கிளிப்பில் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து ஹேர் பின் மாடலில் இருக்குது. இங்கே இருக்கிறது வந்து இது மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி பின் இருக்குது. நான் கிட்ட காட்டுறப்போ தான் தெரியும், இந்த மாதிரி வரும் இல்லையா, இப்படி இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய வேரியன்ட் இருக்குது. இந்த செட்டில் இருந்த ஒரு பின் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி சைடில் இப்படி கிளிப் குத்துறது பிடிக்கும். இந்த மாதிரி கிளிப் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இப்படி சைடில் குத்தும் போது லைட்டாக தூக்கி தெரிகிற மாதிரி இருக்கும், அது வந்து எனக்கு அது பிடிக்காது. பட் ஆனால் இது ஹேர் பின்லேயே அந்த டிசைன் வர்றதுனால ஈஸியாக இருக்கும். இதுவும் வந்து செம க்யூட்டாக இருந்தது இந்த செட்டே. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த போ டிசைன் தான். அடுத்தது வந்து ஆக்ஸ்டைஸில் வளையல் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஆறு வளையல் இருக்குது, சவுண்ட் வருது. இது வந்து ஆக்சுவலி 45 ருபீஸ் தான், இந்த மாதிரி இருக்கும். நான் வளையலே போட்டு பல 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 வருஷம் ஆயிடுச்சு, ஏன்னா இந்த பிரேஸ்லெட் போட்டதுனால நான் கலெக்டவே மாட்டேன், ஏன்னா அது கலெக்ட வராது. அதனால் இவங்க கரெக்டாக என்னோடய வளையல் சைஸே அனுப்பியிருக்காங்க.
காட்டன் சாரி காட்டன் சுடிதார் எல்லாம் போடும்போது அழகா இருக்கும் இந்த வளையல். இப்போ வந்து நம்ம இயர்ரிங்ஸ்க்கு போயிடலாம். இவங்க வந்து கமல்ல குட்டி குட்டி ஸ்டட்ல இருந்து பெரிய பெரிய இயரிங் வரைக்கும் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த சின்ன ஸ்டட்டு தான், ஸ்டோன் இருக்கிற மாதிரி. இது வந்து லைட் பிங்க் கலர்ல சென்ட் பண்ணிருக்காங்க. ஸ்கூல் ஆர் காலேஜஸ்க்கு இது அழகா இருக்கும். அடுத்தது இந்த ரோஸ் இருக்கிற மாதிரி ஸ்டட் செட் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு டார்க் பிங்க் கலர்ல. இதுதான் அடுத்த இயரிங். கீழே வந்து கிரீன் கலர் ஸ்டோன்ஸ் இருக்கு, மேல ஒயிட் கலர்ல இருக்கு. இது ரொம்ப குட்டியான இயரிங்கா இருக்கு இல்லையா, ஸோ அதனால நீங்க வந்து ரொம்ப சிம்பிளா வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க வந்து ஆஃப் பண்ணலாம். அடுத்தது ஹூப் சென்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஹூப்ஸ்ல ஃபுல்லா உங்களுக்கு குட்டி குட்டி பேர்ல்ஸ் இருக்கு. இப்ப நான் போட்டிருக்கிறது வந்து கொஞ்சம் பெரிய பேர்ல்ஸா இருக்கு இல்லையா, இது வந்து குட்டி குட்டியா இருக்கு. இது வந்து கண்டிப்பா குர்த்திஸ்க்கு எல்லாம் ரொம்ப கியூட்டா இருக்கும். அடுத்து பிளாக் மெட்டல்ல இந்த இயரிங் வந்து சென்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஹேங்கிங்ல வருது, கீழே வந்து ஜும்கா தொங்குது. இது ஆக்சுவலி வெயிட்டே இல்லை. இது வந்து பாக்குறது கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு, பட் ஆனா வெயிட்டே இல்லை. அடுத்து கிரீம் கலர்ல இந்த மீனாக்காரி இயரிங் வந்து சென்ட் பண்ணிருக்காங்க. இது செம்ம பிரிட்டியா இருக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டி ஜும்கா வந்து போட்டா எவ்வளவு சிம்பிளாவும் இருக்கும், ஆனா ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு லுக்கு கொடுக்கும். எனக்கு இந்த மாதிரி ஜும்காஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அடுத்தது வந்து ஹாட் செல்லிங் டிசைன். இதுதான், இதுவும் மீனாக்காரி மாடல் தான். டார்க் ப்ளூ கலர்ல செட் பண்ணிருக்காங்க. இது வந்து எனாமல் ஒர்க் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த இயரிங் வந்து கொஞ்சம் வெயிட்டா இருக்கு, அதனால எனக்கு குவாலிட்டி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவும் வந்து நீங்க அனார்கலி அதெல்லாம் போடுறீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். இதுதான் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து செட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல ஸ்க்ரன்ச்சிஸ், ஹேர் அக்சசரிஸ் அப்படி இல்லைனா இயரிங்ஸ் எல்லாம் பாக்கணும்னா கண்டிப்பா இவங்க பேஜ் செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ நானும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிருங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.